வணக்கம். வெற்றி பல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் மேனகா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஸ்கேலிங், அதாவது பல் சுத்தம் செய்தல் பற்றி பார்க்க போகிறோம். சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னன்னு பார்த்தோன்னா, நான் ரெண்டு தடவையும், அதாவது ஒரு நாளைக்கு காலையில் நைட்டு ரெண்டு தடவை நான் ப்ரஷ் பண்ணுறேன், ஆனாலும் நான் வந்து ஸ்கேலிங் பண்ணிக்கணுமா அப்படின்னு டவுட் இருக்கும். எல்லாருமே 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பல்லு சுத்தம் பண்ணுறது பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தினமும் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் உணவு துகள்களாக போய் நம்மளோட பல்லு மேலே படிஞ்சிருக்கும். இப்படி படிகிறது நாளடைவில் கடினமாகி காரையாக மாறிப்போகுது. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ், அந்த உணவு துகளாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரஷிங் மூலமாக அகற்ற முடியும். ஆனால் இது காரையாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ப்ரஷ் பண்ணுறது மூலமாக அகற்ற முடியாது. அதுக்காக நம்ம டென்டிஸ்ட்கிட்ட போயிட்டு ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்லு சுத்தம் பண்ணுறத பண்ணிக்கணும். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்கேலர் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது, அந்த கருவியை வச்சு நம்மளோட பல்லு மேலே படிஞ்சிருக்க காரையை சின்ன சின்ன அதிர்வுகள் மூலமாக அகற்றுறாங்க. இப்படி அகற்றும் போது நம்மளோட ஈருக்கு பக்கத்தில் இருக்க காரையும் அகற்றப்படுது. இப்போ இந்த காரையில் என்ன இருக்குது அப்படின்னா, நிறையா பாக்டீரியா அதாவது கிருமிகள் வந்து வாழ்ந்துட்டுருக்கும். இந்த கிருமிகள் வெளியிடுற விஷத்தன்மை கொண்ட கெமிக்கல்ஸ்னால நம்மளோட ஈரும் எலும்பும் பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஈர நோய் உண்டாகும், எலும்பும் தேய்மானம் ஆகுது. இப்படி நடந்துட்டுருக்கும்போது நம்மளோட ஈரும் எலும்பும் பல்லிலிருந்து ஒதுங்கி நிற்கும். இந்த கேப்பில் போய் நம்மளோட சாப்பிட்ற பொருள் எல்லாம் தங்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி மறுபடியும் காரை சேர்ந்துட்டே இருக்குது. இப்படி நடந்துட்டுருக்கும்போது நம்மளுக்கு பல்லுக்கிடையில் நிறையா கேப்பு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்கேலிங் பண்ண உடனே, அதாவது பல் சுத்தம் பண்ண உடனேயே நம்மளுக்கு கேப் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது, சந்து சந்தாக தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே ஏற்பட்டிருக்க இந்த சந்து தான், நம்மளோட கேப்பு தான் நம்மளுக்கு ஸ்கேலிங் பண்ண உடனேயே தெரியுது. இப்போது ஸ்கேலிங் பண்ணும்போது நம்மளுக்கு வலி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வலி தரக்கூடிய செய்முறையும் கிடையாது. நம்ம அந்த கீரை போய் கிழிக்க போகிறதோ அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட பல்லு மேலே இருக்க அழுக்கை மட்டும்தான் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு அதில் வலி எதுவும் இருக்காது. சிலருக்கு வந்து பல் சுத்தம் பண்ணும்போது கூச்சம் இருக்கலாம், பல் கூச்சம் வரலாம். பல் சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா கூட 2-3 நாளைக்கு பல் கூச்சம் இருக்கலாம். அது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பல்லிலிருந்து ஈறுகள் வந்து ஒதுங்கி நிற்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போது நம்மளோட பல் வந்து வாயில் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம அந்த காரையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட பல் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் போது ஏதாவது சூடாவோ சில்லுனோ ஏதாவது படும்போது நம்மளுக்கு கூச்சம் இருக்கலாம். ஆனால் நம்மளோட ஈறு வந்து காயம் ஆறி சுத்தமாகி, அதாவது சுருங்கி அது வந்து போய் பல்லோட ஒட்டிக்கும். அதனால் நம்மளுக்கு அதுக்கடுத்து கூச்சம் எதுவும் வரப்போகிறதில்ல. இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பல்லு சுத்தம் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு பல்லு இனாமல் தேஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இனாமலுங்கிறது நம்ம உடம்புலேயே ரொம்ப ஹார்டான, அதாவது கடினமான பொருள். அப்போது அதை தேய்க்கிற அளவுக்கு நம்ம கருவிக்கு பலம் கிடையாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம பயன்படுத்துகிறது என்னமோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அதால் நம்மளோட இனாமலை வந்து தேய்க்க முடியாது. அப்போது நம்மளோட பல் தேஞ்சு போயிடும் அப்படின்ற பயம் கண்டிப்பாக வேண்டாம். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ பல் சுத்தம் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட பல் ஆட ஆரம்பிச்சிடும், லூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா நம்மளோட பல் மேலே இருக்க காரையை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பல் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுமே தவிர, நல்ல பலமாக நிற்குமே தவிர நம்ம பல் ஆடாது. இப்போ அந்த காரையினால தான் நம்மளோட பல் நிற்குது அப்படின்னா இன்னுமே நம்மளோட எலும்பு தேய்மானம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக நம்ம அந்த காரையை 6 மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கலாம். எடுத்துக்கோங்க, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பல் வாயை சுத்தம் பண்ணிக்கிறது தப்பில்லை. இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.